கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே துக்கம் விசாரிப்பது போல் வந்து பெண்ணிடம் நகைகளை பறித்துச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளியாடி முருங்கவிளை பகுதியைச் சேர்ந்த ஐடா என்ற பெண்ணின் கணவர் கடந்த அக்டோபர் மாதம் உயிரிழந்தார். இதனால் தனிமையில் இருந்த பெண்ணிடம் துக்கம் விசாரிக்க வந்த நபர் திடீரென்று அவரை கட்டிப்போட்டு அவரிடம் இருந்த 4 சவரன் நகைகள் மற்றும் செல்போனை பறித்துச் சென்றுள்ளார். இது தொடர்பாக அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்திற்கு அருகே கருஞ்சிறுத்தை வடிவில் பிரம்மாண்டமான கேக் செய்யப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. பேக்கரி நடத்தி வரும் சம்பத் தனது வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் 16 கிலோ எடையில் கருஞ்சிறுத்தை வடிவில் கேக் செய்து அசத்தியுள்ளார். இதனை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் புத்தாண்டை கொண்டாடுமாறு முதுமலை பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மசனக்குடி, பொக்காபுரம், வாழைத்தோட்டம் உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான தங்கும் விடுதிகள் உள்ளன. இந்நிலையில் வனவிலங்குகளுக்கு தொந்தரவு கொடுக்கும் வகையில் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, அதிக ஒலி எழுப்பும் பாடல்கள் இசைக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது.